கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப் பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை தனக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களுடைய ஜீவியங்களில் சமாதானமும் ஆறுதலும் இல்லாத போது அவர்கள் தாவீதை போல உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று ஜெபம் பண்ணுவார்கள். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது. யோபு 6:4. மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவனைப் போல் ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். சங்கீதம் 88:5-6. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதுக்கு அதிகமான ஆபத்துக்கள் வந்திருப்பதினால் அவருடைய ஆத்மா தொய்ந்து போயிற்று. கர்த்தர் தம்முடைய முகத்தை தாவீதுக்கு மறைத்தால் தாவீது மரித்தவர்களில் ஒருவரை போல் இருப்பார். குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பானவராய் இருப்பார். கர்த்தர் தமது முகத்தை தனக்கு மறையாமல் தமது கிருபையை தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய தெய்வீக பராமரிப்புகளினாலும் பேசுகிறார். தாவீது இதை உணர்ந்தவராக அதிகாலையில் உமது கிருபையை கேட்கப் பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று ஜெபிக்கிறார். தாவீதைப் போல நாமும் கர்த்தருடைய கிருபையை நாட வேண்டும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். சங்கீதம் 107:43.